கல்விசாரா ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். டின் வருமான வரி தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விளக்கம். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு சம்பவம், கரையொதுங்கிய ஆணொருவரின் சடலம். இன்று முதல் 17 நாட்களுக்கு மதுபான சாலைகள் பூட்டு. விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட ஜுவதி. இலங்கையின் பல பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான 2 மாத சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ ராகவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அவர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எந்தவித அபராதமும் இன்றி மீண்டும் பணிக்கு சமூகம் அளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை பல வருடங்களாக நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய கல்வியியற் கல்லூரிகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் இருந்து அகில இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் விலக தீர்மானித்துள்ளது. இணையமுறை மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட புதிய மாணவர்களை ஆட்சேப்பு செய்யும் பணியை தொடங்குமாறு கல்வி அமைச்சகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமது கோரிக்கைகள் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்கும் வரை எந்த ஒரு பணிகளையும் ஆரம்பிக்கப் போவதில்லை என சங்கத்தின் செயலாளர் தம்பிக்க விரிகானா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பான் மற்றும் பேக்கரி உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என விதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மூலப் பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கான காரணம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிவாயு விலையை குறைப்பதனால் மட்டுமே பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவிற்கும் குறைந்த வருமானம் பெறுகின்ற எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய விளக்கம் அளித்துள்ளார். வருமான வரி அடையாள குறியீட்டு எண்ணான டென் இலக்கத்தை குறிப்பிட்டு வருமான வரியை செலுத்துமாறு பலருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் இறைவரி திணைக்களத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ராஜாங்க அமைச்சர், மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டாதவர்கள் இந்த தகவல் குறித்து அவதானம் செலுத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான வருமானம் பெறுபவர்கள் தங்களது வருமான வரியை உரிய கணக்கிற்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு 2024 ஜூன் மாதத்தில் 4.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த அதிகரிப்பு 5.64 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் கடந்த மே மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 5.41 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமாக அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூன் மாதத்தில் 4.3% அதிகரித்துள்ளது. நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய 1.4 பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவை சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமனானது என்றும் அவை பயன்பாட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை என்றும் இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. யாழ் வேலணி கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் மீனவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் வேலணி துறையூர் பகுதியைச் சேர்ந்த 46 வயதான மீனவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மீனவர் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் சுருவில் கடற்கரையில் சடலமாக கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான வருடாந்த எசல பண்டிகை நாளை ஆரம்பமாக உள்ளதுடன்
இதன் காரணமாக கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 17 நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாளை முதல் July 22 வரை அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஜுவதி ஒருவரை போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடாத்திய கூட்டு நடவடிக்கையின் போது ஜுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவ லுனாவு பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த ஜுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டில் இருந்து 800 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜுவதி மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகுமுக வாகனங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் இடியுடன் கூடிய மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோடுமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் வனத்தியாளத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஆகவே பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கல்விசாரா ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். டின் வருமான வரி தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விளக்கம். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு சம்பவம், கரையொதுங்கிய 600 பேரின் சடலம். இன்று முதல் 17 நாட்களுக்கு மதுபான சாலைகள் பூட்டு. விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட ஜுவதி. இலங்கையின் பல பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை.